டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீல மட்டும் பத்தானூர் ஆயிரம் கோடி ஜவான் ஒரு ஆயிரம் கோடி சலார் மொக்கையாக இருக்குங்கிறாங்க எப்படியும் டங்கியை முட்டு கொடுத்து ஒரு ஆயிரம் கோடி ஆக்கிட்டாங்கன்னா ஷாருக்கான் மட்டும் மூணாயிரம் கோடி கலெக்ட் பண்ணியிருக்காருங்க இந்த வருஷம் அம்மோ சார் மேடம் தம்பி தங்கச்சி தாத்தா பாட்டி அங்கல நாண்டி வணக்கம் நான் ஆர்ஜே ரஞ்சித் டங்கி இந்த திரைப்படம் என்ன மாதிரியான ஃபீலிங்ஸ் எங்களுக்கு கொடுத்துச்சு அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்க போறீங்க டங்கி இது வந்து டாங்கி அப்படிங்கறதோட ஒரு ஒரு மீடியம் ஃபார்ம்னு வச்சுக்கோங்களேன் சோ டாங்கி ரூட்ல ஒரு ஊர்ல இருந்து இன்னொரு ஊருக்கு திருட்டுத்தனமா போறதுதான் டங்கி ரூட் அப்படின்னு சொல்றாங்க ஒருவேளை இந்த படம் தமிழ்ல டப் பண்ணி விஜய் சூப்பர்ல எல்லாம் போட்டாங்கன்னா கழுதை பாதையும் சாகச பயணமும் அப்படிங்கிற மாதிரி பேர் வைக்கிறது கூட வாய்ப்பு இருக்கு ஸோ இந்த படம் டங்கியோடைய கதை என்ன அப்படின்னாக்கா மூன்று நண்பர்கள் இவங்க எல்லாருமே குடும்ப சூழல் வெவ்வேறு சூழ்நிலைகள் காரணமாக லண்டனுக்கு போகணும்னு நினைக்கிறாங்க அவங்களால போக முடியல ஷாருக் கான் உள்ள வராரு அவங்களுக்கு ஹெல்ப் பண்றாரு திருத்திருமா டங்கி ரூட்ல அவங்களை வந்து லண்டன் கூட்டிட்டு போயிடுறாரு பட் ஷாருக் கான் மட்டும் இந்தியாவுக்கு வந்துடுறாரு டுவெண்ட்டி இயர்ஸ் கழிச்சு திருப்பி அந்த மூணு பேருக்கு இந்தியா வரணும்ன்ற ஆசை ஏற்படுது அப்ப திருப்பி ஷாருக் கானை கூப்பிடுறாங்க திருப்பி அவர் ஹெல்ப் பண்ணி அந்த மூணு பேரையும் பஞ்சாபுக்கு கூப்பிட்டு பேசிக்காக அவர் ஒரு ஓலா ஊபர் டிரைவர் மாதிரி தான் இந்த படத்தை தேட்டரில் போய் பார்க்கணும் அப்படின்ற ஆசையே வந்துச்சு அப்படின்னா ஒன்னு ஷாருக் கான் ரெண்டாவது இந்த படத்தோட டைரக்டர் ராஜ்குமார் ஹிரானி த்ரீ சஞ்சு முனாபா எம்பிபிஎஸ் இந்த மாதிரி நிறைய படங்களை வந்து இதுதான் அவருடைய ஃபார்முலா அந்த மாதிரியான ஒரு அனுபவத்தை கொடுப்பாரு டங்கி படத்துல அப்படின்னு நம்பி தியேட்டர்ல போய் வந்து இப்ப நான் என்ன சொல்றது ஷாருக் கானுடைய கடந்த படங்களான பதானா இருக்கட்டும் ஜவானா இருக்கட்டும் ஹிந்தி தமிழ் மலையாளம் கன்னடம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய லாங்குவேஜ்ல வந்து டப்பண்ணப்பட்டுச்சு ஆனா இந்த படம் டங்கி ஒன்லி ஹிந்தியில் மட்டும்தான் ரிலீஸ் ஆயிருக்கு ஏன் அப்படின்னா இந்த படத்தில் வரக்கூடிய விஷயங்கள் பேசக்கூடிய டைலாக்ஸை டப் போது அந்த படத்துடைய ஃபீல் அந்த டைலாக்ஸுடைய ஃபீல் எல்லாமே கம்மியாயிடும் அதனால ஹிந்தியில் மட்டும் ரிலீஸ் பண்ணது பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல முடிவுங்க த்ரீ டிஎட்ச் படத்தில் வரக்கூடிய சில சில ட்ரேட்மார்க்கான விஷயங்கள் டங்கி திரைப்படத்துலையுமே இடம்பெற்றிருக்கு அதில் ஒன்று ஒரு கியூட்டான லவ் ரெண்டு ஃப்ரெண்ட்ஷிப் மூணாவது ஒரு சூசைட் நான்காவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் பேஸ் பண்ண காமெடி இன்னொரு முக்கியமான விஷயம் நிறைய பேர் நோட் பண்ணியிருப்பாங்களான்னு தெரில ஒரு சூசைட் காட்சி வந்து படத்தில் இடம்பெறப்ப எப்படி வந்து ஸ்மோக்கிங் ஆல்கோஹாலுக்குலாம் வந்து ஒரு கார்டு போடுவாங்களோ அதே மாதிரி சூசைட் இஸ் நாட் அ சொல்யூஷன் டு ஆல் ப்ராப்ளம்ஸ் அப்படின்ற ஒரு கார்டை பார்க்குற போது பரவாயில்ல ஒரு நல்ல விஷயமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி தோணுச்சுங்க ஒரு வில்லேஜ் எனக்கு பிடிக்காது இந்த டங்கி படத்துல ஒரு நல்ல விஷயம் என்ன ஃபைட் கிடையாது ஜில்மாவான பாட்டு கிடையாது டபுள் மீனிங் வசனங்கள் கிடையாது கிராபிக்ஸ் கிடையாது ரொம்ப ரொம்ப முக்கியமா ஆக்டர்ஸ் உடைய பர்ஃபார்மன்ஸ் அவங்களுடைய இமோஷன்ஸ் அதை பேஸ் பண்ணி மட்டும்தான் வந்து படம் டிராவல் ஆச்சு அதனால ரொம்ப நாள் கழிச்சு ரொம்ப யதார்த்தமா ஒரு படம் பார்த்த மாதிரியான ஒரு ஃபீலிங் கிடைச்சது டங்கி படத்துல ஷாருக் கான் பர்ஃபார்மன்ஸ் குறிப்பா ஐம்பது வயதுக்கு மேல இருக்கக்கூடிய ஹீரோஸ் அவங்க ஏஜ்ல வந்து ஒரு கேரக்டர் பண்றாங்க அப்படின்னாக்கா அது ரிலேட்டபுளா இருக்கும் ஆனா கொஞ்சம் வயசு கம்மியா பிளாஷ்பேக் போர்ஷனில் காமிக்கிற போது அவ்வளவு ரசிக்கும்படியாக இருக்காது உதாரணத்துக்கு ஜெயிலர் படத்தில் அந்த ஃபிளாஷ்பேக் போர்ஷனில் ஒரு ஜெய்லராக வர்றப்ப இது கொஞ்சம் ஒற்றை மாதிரியே இல்லையேங்கிற ஃபீலிங் இருந்துச்சுல்ல ஆனால் ஷாருக் கானுக்கு இது அப்படியே உல்ட்டாவாக இருக்குது ஷாருக் கான் ஒரு இருபத்தஞ்சு வயசு பையன் ஒரு முப்பது வயசு ஆள் அப்படின்ட்டு இருக்கிற போது நம்புற மாதிரி இருக்குது ஆனால் அவரே கொஞ்சம் வெள்ள முடி வச்சு கொஞ்சம் தாடியெல்லாம் வச்சு கொஞ்சம் வயசான ஆளாக காட்டுற போது அதை நம்புற மாதிரியே இல்லைங்க அண்ட் இந்த படத்தில் ஒரு மைனஸ் என்ன அப்படின்னாக்கா இந்த படத்தில் வரக்கூடிய கேரக்டர்ஸ் யங்ஸ்டர்ஸாக இருக்கிற போது ரொம்ப யதார்த்தமாக ரொம்ப ரொம்ப அழகாக அவங்க நடிச்சிருக்கிறாங்க அந்த மேக்கப்புமே ரொம்ப நல்லா இருந்துச்சு ஆனால் அவங்க கொஞ்சம் இருபத்தஞ்சு வருஷம் கழிச்சு அப்படின்னு சொல்லி காட்டுற போது அவங்க பர்ஃபார்மன்ஸ் அந்த அளவுக்கு இல்ல ஷாருக் கான் அவர்களுடைய பர்ஃபார்மன்ஸுமே வந்து வயசான ஆளா பாக்குற போது கொஞ்சம் அமச்சூரா இருந்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு உங்களுக்கு என்ன ஃபீல் ஆச்சு அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க இது எல்லாத்தையுமே தாண்டி டங்கி படத்துல பாத்தீங்கன்னா காமெடி சூப்பரா ஒர்க் அவுட் ஆயிருச்சு பஞ்சாபி ஸ்லாங்ல இங்கிலீஷ் பேசக்கூடிய அந்த விஷயங்கள் அண்ட் குறிப்பாக விக்கில் கௌஷல் வந்து ஒரு எக்ஸ்டெண்டட் கேமியோ பண்ணியிருக்காரு அவர் வரக்கூடிய கோஷன்ஸ் இது எல்லாமே சூப்பராக இருந்துச்சு அண்ட் கொஞ்சம் கொஞ்சம் இடத்துல வந்து லாஜிக்லாம் நிறைய மிஸ் ஆயிருச்சு ஏன்னா அவங்க வந்து ரொம்ப ஏழாங்கிறாங்க ஆனால் லண்டன் போயிட்டு சூப்பர் ஃபண்டாஸ்டிக்காக ட்ரெஸ்லாம் பண்ணிட்டு இருக்காங்க இதுக்கெல்லாம் காசு எங்கேருந்து வந்துச்சு அதுக்கப்புறமா அவங்க ட்ராவல் பண்ண ரூட்டு ஒரே ஒரு பாட்லேயே பார்த்தீங்கன்னா இருந்து இங்கிலாந்துக்கு போகிறது அதெல்லாம் நம்புகிற மாதிரியே இல்லை பட் ஸ்டில் இந்த பாசிட்டிவான விஷயங்கள்லாம் பார்க்கற போது இந்த ஒரு நெகட்டிவான விஷயத்த நம்ம அவாய்ட் பண்ணிடலாம் ஸோ ஓவராலாக டங்கி அப்படிங்கிற திரைப்படம் எப்படிப்பட்ட படம் அப்படின்னாக்கா நிறைய புதுசாக ட்ரை பண்ணியிருக்கிறாங்க செம்மையாக இருக்குது வேறு லெவலில் இருக்குது புது டெக்னாலஜி அதெல்லாம் எதுவுமே கிடையாது இது ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு படம் ஹிந்தி படம் இது எப்படின்னாக்கா இந்த ரம்னே பனாரதி ஜோடி ஓம் சாந்தி ஓமு அதுக்கப்புறமா வந்து ரங்கே பசந்தி இந்த படம்லாம் பார்க்குற போது எப்படி வந்து ஒரு ஃபீல் குட்டாக இருக்கும் அந்த மாதிரி ஃபீல் குட்டாக இல்லைனாலுமே கூட ஃபீலிங் ஓகேவா இந்த டங்கி படம் இருக்கும் அண்ட் குறிப்பாக நார்த்தில் பார்த்தீங்கன்னாக்கா சலார் வந்து பிளாஸ்ட் ஆகிட்டு இருக்கு அதனால இந்த சுமாரான டங்கியை கூட சூப்பரான படமாக மாற்றி இந்த படத்தையும் ஆயிரம் கோடி கிளப்பில் வந்து நம்ம பாய்ஸ் கொண்டு வந்துருவாங்கன்றதுல எந்த விதமான மாற்று கருத்துமே கிடையாது ஸோ எங்களுடைய ஃபீலிங்ஸை உங்ககிட்ட கொட்டியாச்சுங்க ஸோ நீங்கள் இந்த படத்தை தேட்டர்லேயோ இல்லை ஓடிடியிலையோ இல்லை எங்கேயோ பார்த்து உங்களுக்கு என்ன ஃபீலிங் ஆச்சு அப்படிங்கிறத கீழே கமெண்ட்ல எங்ககிட்ட சொல்லுங்க அண்ட் குறிப்பா நம்ம ட்ரெண்ட் யூடியூப் சேனலில் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்னும் நிறைய வீடியோஸ் உங்களுக்காக வருது அதையும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க